ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் புக்கில் இருக்கிற சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். சயின்ஸ் லெசன் 7 லெசன் கொடுத்துருக்காங்க. அந்த 7ல் நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஃபஸ்ட் லெசன் வெப்பம். ஓகே, அறிமுகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வெப்பம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சமைக்கிறதுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறது வெப்பத்தை தான் பயன்படுத்துகிறோம். அந்த வெப்பம் நம்மளுக்கு எதில் இருந்து கிடைக்கிது, இல்லை எந்த பொருளிலிருந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த பொருளுக்கு பேர் என்ன பேருனா வெப்ப மூலங்கள் அப்படின்னு பேர். அந்த வெப்ப மூலங்கள் உங்கள் புக்கில் 4 கொடுத்துருக்காங்க. முதல் வெப்ப மூலம் சூரியன். சூரியன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சூரியன்லேருந்து வெளிச்சமும் வெப்பமும் நம்மளுக்கு கிடைக்கிது. வெளிச்சம் கண்களால் பார்க்க முடியும், வெப்பம் பார்க்க முடியாது. அதை எப்படி உணரத்தான் முடியும்? வெயில் நேரத்தில் வெறும் காலோட நம்மளுடைய சாலையில் நடக்கும்போது, நம்ம ரோட்டில் நடக்கும்பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. கடினமான வெப்பமாக இருக்குது. ஸோ அப்போது சூரியன்லேருந்து என்ன கிடச்சிருக்கு உனக்கு? வெப்பம். அப்போது அந்த சூரியன் வந்து என்னது வெப்ப மூலத்தில் ஒன்று. ரெண்டாவது எரிதல். எரிதல் ஒரு பொருளை எரிக்கிறது மூலமாக நம்மளுக்கு வெப்பம் கிடைக்குது. என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம எரிக்கிறோம்? மரக்கட்டை, மண்ணெண்ணெய், நிலக்கரி, பெட்ரோல், எரிவாயு, இது போன்ற நிறைய பொருட்களை எரிக்கிறதுனால அது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வெப்பம் வெளிப்படுது. அந்த வெப்பத்தை பயன்படுத்தி வீட்டில் நம்ம எதுனா பயன்படுத்துகிறோம்? உணவு சமைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அப்போது இந்த எரியக்கூடிய பொருட்களும் என்னது தான் வெப்ப மூலத்தில் ஒன்று. மூணாவதாக பார்க்க போகிறது என்னது? உராய்தல். உராய்தல் அப்படிங்கிறது உங்கள் புக்கில் படம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ரெண்டு கைகளையும் உரசும் பொழுது வெப்பம் உருவாகுது. உருவாகின வெப்பத்தை உன்னுடைய கன்னத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உன்னால் உணர முடியும். இதே முறையை தான் ஆதிகால மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு கற்களை உரசும் பொழுது, உன்னோட ஒன்றா உரசும் பொழுது வெப்பத்தை உருவாக்கி சமைக்கிறதுக்கு, விலங்குகள்கிட்ட வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்து நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது மின்சாரம், கரண்ட்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுமும் கரண்ட்டு மூலமாக தான் என்ன ஆகிட்டுருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு உனக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, அயன் பாக்ஸ் கரண்ட் கொடுக்கும்போது அயன் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு கடத்தி வழியாக கரண்ட் பாயும் பொழுது அதில் இருந்து வெப்ப ஆற்றல் உருவாகுது. அந்த வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி தான் நம்ம துணிகளை தேய்க்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். உங்கள் புக்கில் 3 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னது அப்படின்னா மின் இஸ்திரி பெட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மின் வெப்பக்கலன் கொடுத்துருக்காங்க. மூணாவது மின் நீர் சூடேற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெப்பம். நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் மூலக்கூறுகளால் ஆனது. அந்த மூலக்கூறுகள் எப்பயுமே இயங்கிக்கிட்டே இருக்கும், இல்லை அதிர்வுட்டுக்கிட்டே இருக்கும். இந்த அதிர்வுகளையோ இல்லை இயக்கத்தையோ நம்ம கண்களால் பார்க்க முடியாது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருளுக்கு உள்ளே இருக்கிற மூலக்கூறுகள் இயக்கம் அதிகரிக்கிறது. அந்த அதிகரிக்கிறது தான் அந்த பொருளுடைய வெப்பநிலை உயர்வதற்கு காரணமாக இருக்குது. அப்போது என்ன பண்ணுறோம்? ஒரு பொருளில் மூலக்கூறுகள் இருக்குது, அந்த மூலக்கூறுகள் அதிர்வடையுது இல்லைனா இயங்கிக்கிட்டே இருக்குது, அதை கண்களால் பார்க்க முடியாது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது மூலக்கூறுகளுடைய இயக்கமும் அதிர்வும் அதிகமாகிறதுனால வெப்பநிலை உயர்கிறது. வெப்பம் என்பது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வெப்பம் என்பது
பொருளின் வெப்பநிலை உயரச் செய்து மூலக்கூறுகளின் வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றலைத்தான் வெப்பம் என்கிறோம். வெப்பத்தோட அலகு வெப்பத்தோடைய அலகு பார்க்கறதுக்கு முன்னாடி, வெப்பம் அப்படிங்கிறது ஒளி ஆற்றல் மாதிரி வெப்பமும் ஒரு வகையான ஆற்றல். வெப்ப ஆற்றலுடைய அலகு எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல். இன்னொரு அலகாலையும் நம்ம அளக்கலாம், அந்த அலகு பேர் என்ன பேர் அப்படின்னா கலோரி. அப்போ வெப்ப ஆற்றலுக்கு இரண்டு வகையான அலகுகள் இருக்குது, ஒன்று ஜூல் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று கலோரி.